நாகப்பட்டினம் அருகே மோசமான நிலையில் உள்ள கட்டடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டடத்தை கட்டித்தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். வேளாங்கண்ணி அடுத்த விழுந்த மாவடியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சுற்று வட்டாரத்தை சேர்ந்த 1000-க்கும் மேற்பட்ட மக்கள் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட கட்டடம் தற்போது சிதிலமடைந்து மேற்கூரைகள் பெயர்ந்து விழுவதாகவும் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் மருத்துவமனை வளாகத்தில் மலை போல் குவிக்கப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளால் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாகவும் நோயாளிகள் அச்சம் தெரிவிக்கின்றனர். பாழடைந்து காணப்படும் மருத்துவமனை கட்டடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டடம் கட்ட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். ரொம்ப பழுதடைஞ்சு கிடக்கு. இது காம்பேஸ்வரத்திலிருந்து வேட்டையகண்ணர் போனே உள்ள 1000-க்கணக்கான மக்கள் டெய்லி ஒரு 100-க்கணக்கான மக்கள் வந்து மருத்துவம் பார்க்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பயப்படுறாங்க வர்றதுக்கு. ஏன்னா திடீர்னு உள்ளுக்கு சிதிலடைஞ்சதெல்லாம் திடீர்னு இடிஞ்சிடிஞ்சு விடுது. கதவுள்ள அப்படியே குடிச்சிட்டு போகிற குடிகார என்ன பண்ணுறாருவா, கல் எடுத்து உள்ளே அடிச்சிடுறாருவா. அதனால் டாக்டர்களும் பயப்படுறாங்க நைட்டில் டூட்டி பார்க்குறதுக்கு. அதனால் மிக மோசமான நிலையில் இருக்குது இந்த பில்டிங்கு.